வணக்கம். இன்னைக்கு கலர்ச்சிக்காயோட பயன்கள் பற்றியும் அதை எப்படி பொடி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கலர்ச்சிக்காய் கொடி தாவர வகையை சேர்ந்தது. இதோட இலைகள், காம்புகள், விதைகள், வேர்கள்னு அனைத்து பகுதியுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ரொம்ப நாளா ஆறாத காயங்கள், கட்டிகள் இருக்கிற இடத்துல கலர்ச்சிக்காய் பொடியில கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி கலந்துட்டு வெளிப்புறமாக தடவலாம். இளம் சூடான தண்ணீர்ல 1/2 ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடியை கலந்து உள்ளுக்கு குடிக்கவும் செய்யலாம். குடல் புழு, பூச்சிகள், மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனையை குணப்படுத்தும். சில பெண்களுக்கு மாதவிடாய் சீராக இல்லாம இருக்கும். அவங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு அதிகம். திருமணமான பல பெண்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது தள்ளி போகலாம். அதுக்கு முக்கிய காரணம் கருப்பையில் இருக்கிற நீர்க்கட்டியாக தான் இருக்கும். இதை பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. 15 வயது முதல் 45 வயது பெண்கள் தான் இந்த நீர்க்கட்டிகளால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. சித்த மருத்துவத்தில் இதை எளிமையாக குணப்படுத்தலாம். கலர்ச்சிக்காயை பெண்களின் கருப்பை காவலன்னு சொல்லலாம். கருப்பையில் உண்டாகும் நீர்க்கட்டியை ஆரம்பத்திலே சரி செய்யலனா கருத்தரித்தல் வரை பிரச்சனையை உண்டாக்கும். கலர்ச்சிக்காயை 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கருப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் படிப்படியாக கரைஞ்சிரும். கர்ப்பப்பையை தூண்டி சரியான மாதவிலக்கு உண்டாகவும் அடிவயிற்றில் உண்டாகும் அதிக வலியை குணப்படுத்தி அதிக வெள்ளப்போக்கு பிரச்சனையையும் குணப்படுத்தும். கலர்ச்சிக்காய் கொட்டை கசப்பாக தான் இருக்கும். இந்த கசப்பு பலவிதமான மருத்துவ நன்மைகளை அள்ளித்தருது. சுகரை கண்ட்ரோலில் வைக்க உதவுது. கலர்ச்சிக்காய் பொடியில் பல் தேய்க்கும் போது பல் வலி குறையும், பல் ஈறுகள் வலுப்பெறும். கலர்ச்சிக்காய் பொடியை இளம் சூடான தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளிக்கும் போது வாய் துர்நாற்றம் மறையும். பல் சொத்த ஆரம்ப நிலையில் இருக்கும்போது கலர்ச்சிக்காய் பொடியை அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சிருந்து பிறகு பல் துளக்கினால் பல் சொத்தை மறையும். கலர்ச்சிக்காயை எப்படி பொடி செய்கிறதுன்னு பார்ப்போம். கலர்ச்சிக்காய் கசப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால அதை மட்டும் தனியாக பொடி செய்யக்கூடாது. அதோட கார்ப்புத்தன்மையுடைய மிளகும் சேர்த்து தான் பொடி செய்யணும். 1 கலர்ச்சிக்காய்க்கு 5 மிளகு சேர்த்து பொடி செய்யணும். நான் இன்னைக்கு 20 கலர்ச்சிக்காய் எடுத்திருக்கிறேன். கலர்ச்சிக்காயோட தோல் ரொம்ப கனமாக இருக்கும். இது மாதிரி தட்டிட்டு இந்த ஓடை உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இது மாதிரி பருப்பு இருக்கும். இது மாதிரி எல்லா காயும் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகை எடுத்து 1, 2, 3, 4, 5 இது மாதிரி எண்ணி எடுத்துக்கோங்க. 1 கலர்ச்சிக்காய்க்கு 5 மிளகு சரியாக இருக்கும். நீங்கள் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி 1 பருப்பும் 5 மிளகும் எடுத்து தூளாக்கிட்டு சாப்பிடலாம். இல்லைனா இது மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு தினமும் சாப்பிடலாம். நம்ம 20 கலர்ச்சிக்காய் எண்ணி எடுத்ததுனால 100 மிளகு எண்ணி எடுத்துக்கணும். ஸ்பூனால் மிளகு அளந்தால் சரியாக அளக்க முடியாது, கூட குறைச்சி வரும். அதனால சிரமம் பார்க்காம கையிலேயே 100 மிளகு எண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை இப்படியே மிக்சியில் போடாமல் இதை உடச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பையும் உடச்சிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூடவே எண்ணி வச்சிருக்கிற மிளகையும் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 4 கிராம் கலர்ச்சிக்காய் சூரணத்தை எடுத்துக்கோங்க. சூடான தண்ணீரை ஊற்றி நல்லா கலக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் 48 நாள், அதாவது 1 மண்டலம் தொடர்ந்து குடிக்கணும். சித்த மருந்துகள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.